நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி முன்னீர் பசன வசதி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் ஆதாரம், நீரை குறைவான நீரை பயன்படுத்தி எப்படி அதிகப்படியான விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமில் நம்ம மூணு விதமான பாசன வசதி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து சொட்டு நீர் பாசன வசதி, இன்னொன்று தெளிப்பான், இன்னொன்று வந்து மலைத்தூவான். சொட்டு நீர்ன்றது ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம லைன் இழுத்து காட்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து தெளிப்பானுடைய மாடல், இது வந்து மலைத்தூவானுடைய விஷயம். இதுக்கு எல்லாமே கவர்மெண்ட் வந்து மானியம் பண்ணிகிட்ருக்காங்க. மானியத்து முறையில் பண்ணுறப்போ என்ன அப்படின்னா, சிறு விவசாயிகள், சிறு விவசாயிகள் சொல்கிறது நம்ம 5 ஏக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் அவங்களே வந்து காட்டில் போட்டு தர வந்துருக்காங்க. பெரு விவசாயிகள் இருப்பாங்க, அதாவது 5 ஏக்கருக்கு மேலே நிலம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 75% மானியத்தில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டா, காட்டுடைய சிட்டா, அடங்கல், வரைபடம், எஃப்எம்பி மேப்பு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, 2 ஃபோட்டோ. இதை கொண்டு போயிட்டு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் கொடுக்கும் அப்படின்னா அவங்க பண்ணி தருவாங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் பண்ணி தருவாங்க அப்படின்னா அவங்க வந்து இதுக்காக சில கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க டெண்டர் எடுத்து. அதில் ஒரு 36 கம்பெனிஸ் இந்தியா முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஏதாவது கம்பெனியில் கொடுத்து பண்ணுவாங்க. இது கொடுக்குறப்போ அதோட கான்டாக்ட் மூலமாக வந்து உங்களை வந்து லேண்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அந்த கம்பெனி. பண்ணிட்டு அவங்க நமக்கான சப்சிடி எவ்வளோ வருது, எவ்வளோ கொட்டேஷன் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் தரது வந்து அதாவது 4 அடிக்கள் லைன் எடுத்தும் 2 அடியில் தண்ணி சுட்டுற மாதிரி தான் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம். ஆனால் விவசாயிகளுக்கு அதை பொறுத்த வரைக்கும் அவங்களை ஓன் டிசைனில் பண்ணணும், 3 அடிக்கு போடணும் இல்லை 2 அடிக்கு போடணும், எக்ஸ்ட்ரா ஒரு பேமெண்ட்டை வந்து ஃபார்மர்ஸ் தான் கொடுத்தாகும். ஒவ்வொரு கம்பெனியும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சில விஷயங்கள் தவறான விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க. சில விவசாயிகள் 100% மானியம் தானே, எதுக்கு எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுக்காக இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் டிசைனில் ஆல்டர்னேட் பண்ணால் அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இருக்கும், மற்றபடி உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா சில விஷயம் கவர்மெண்ட் பண்ணுறது வந்து ஸ்கொயர் லேண்டை பிரித்து தராங்க அந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்மளுடைய நிலங்கள் வந்து அப்படி இருக்காது. அதனால் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பிவிசி மற்றும் அந்த லேட்டருக்கான அமௌண்ட்டை அவங்க ஃபார்மர் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கம்பெனியும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும், வெரிஃபிகேஷன் முடிஞ்சோம் உங்களுக்கு 3 வருஷத்துக்கான வாரண்டி மொத்த விஷயங்களும் எல்லா கம்பெனியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதோடைய 2 ஸ்கீம்ஸ் இருக்குது. பிவிசி லைன் வாங்கக்கூடிய இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணியிருந்தால், இந்த பிரதான நுண்ணுண் பசங்க வசதியை பயன்படுத்தியிருந்தால், அடுத்து அவங்க பிவிசி ஸ்கீம் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட அது 50% மானியத்தோட பிவிசி வாங்குகிற பைப்பும், 50% மானியத்தோட மின் மோட்டார் வாங்கக்கூடிய ஸ்கீமும் அதோட அடிஷனல் காம்போனன்ட்ஸாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரிப்பில் பொறுத்த வரைக்கும் 1 ஏக்கர், அதாவது 2 x 1.5 அடி, 2 அடியில் தண்ணி சொல்கிற மாதிரி ஒரு இது இருக்கும், 1 ஏக்கர் அடியில் தண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். 1 ஏக்கர்ன்றது கவர்மெண்ட்டுடைய சப்சிடி கிடையாது, அதை நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி அது விவசாயிகள் தான் ஃபார்மர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கும். இது வந்து ட்ரிப் இரிகேஷனுடைய ஃபில்டர் சிஸ்டம். அதாவது நம்ம காட்டிலேருந்து தண்ணி வரப்போ அதை ஃபில்டர் பண்ணி அனுப்பக்கூடியது. ஏன்னா அந்த லேட்டரில் வந்து சின்ன துளிகள் தான் இருக்குது தண்ணி சுற்றுற மாதிரியானது, அதை தூசி ஈசி மொத்தம் அடைச்சிடக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்காக இதை ஃபில்டர் பண்ணி அனுப்பக்கூடியது. இது வந்து வெஞ்சுரி சிஸ்டம். அதாவது நம்ம தண்ணி பாய்ச்சிறப்போ நம்ம வாய்க்கால் தண்ணி கட்டுறப்போ உரம் வச்சுருப்போம் ஒரு செடிக்கும். இது வந்து நம்ம சொட்டு நீர் வழியாக பாயறதுனால இதில் நம்ம உரம் கலக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இதை உறிஞ்சி இது வழியாக அனுப்பிச்சு வச்சிடும். இந்த ட்ரிப்பிகேஷன்லேயே உங்களுக்கு தண்ணி உரம் பாயிருக்குன்னா வெஞ்சுரின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை இந்த விஷயங்கள் இருக்கும். இது வந்து லேட்ரல்ஸ், அதாவது தண்ணி இது மூலமாக தான் பாயும். இது வந்து இந்த ஹோல் இருக்கக்கூடிய லேட்ரல்ஸ் சொல்லுவாங்க, இதில் தான் தண்ணி சுட்டோம். இது வந்து நம்ம பயிர் வகைகள் நம்ம விஷயம் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே வந்து பிளைன் லேட்டரல் சொல்லக்கூடிய ஹோல் இருக்காது, நம்ம இங்கே பட்டன் மரத்துக்கு, இது வந்து மரங்கள் அப்படி விஷயத்துக்கு அந்த லேட்டரல் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தெளிப்பான், தெளிப்பான்றது நம்ம கடலை, உளுந்து, அதாவது கீழ்நிலை தவறமா அதை வச்சு ஹைட் இவ்வளோ வளரக்கூடியதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இந்த இதனுடைய அட்வான்ஸ் மாடல் தான் இது. இது கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒரு தெளிப்பான் வச்சிங்க அப்படின்னா சரௌண்டிங்க்கு உங்களுக்கு மொத்தம் 25 அடி அடிக்குது அப்படின்னா, இது வச்சிங்கன்னா உங்களுக்கு 50 அடி அடிக்கும். அதை டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை இதுக்கு வந்து தனியாக வரும் ஹெச்டிபி பைப், இதுக்கு வந்து பிவிசி பைப் யூஸ் பண்ண முடியாது. நம்ம பிவிசி பைப்லேருந்து ஜாயிண்ட் எடுத்து ஹெச்டிபி பைப் மூலியமாக தான் இந்த 2 இதையும் யூஸ் பண்ண முடியும். இது கருப்பு கலரில் வரும். அது இந்த ஸ்கீம் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1 ஏக்கருக்கு மேலே இருக்கும், இருந்தால் மட்டும்தான் அந்த 2 சிஸ்டத்தை யூஸ் பண்ண முடியாது, அதாவது கவர்மெண்ட் சப்சிடிக்காக. ஆனால் சொட்டு நீரை வந்து நம்ம 1 ஏக்கருக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 1 ஏக்கருக்குள்ளே யூஸ் பண்ணும்போது நமக்கு டீப்போடைய அளவு வந்து சின்னதாக தான் வரும், 12 mm சைஸ் இந்த எம்எம்ல தான் வரும். ஆனால் இது வந்து மோஸ்ட்லி நம்ம விவசாயிகளுக்கு இது பயன்படுமானா கொஞ்சம் கேள்வி சந்தேகம் விஷயம் தான். அது எக்ஸ்ட்ரா அவங்க இப்போது 1 ஏக்கருக்குள்ளே தான் இருக்குது நிலம் இல்லை, பட் ஆனால் எனக்கு 16 mm தான் வேணும் அப்படின்றப்போ அவங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் இதை பண்ணிக்க விஷயங்கள் இருக்கும். இது வந்து எல்லாமே ட்ரிப் இரிகேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ், சப் மெட்டீரியல்ஸ். இது கேட் வால், இதை பெண்டு மற்ற விஷயங்கள் தெரியும் விஷயங்களாக இருக்குது. ஓகே.